Yasya Vagvruddhi Paryanta Yatiraja Saraswati Tasmai Vedanta Gurave Bhuyo Namo Namo Namaha. Subhashita Neevi le 21st slokam, Dripta Paddhati le 9th slokam. Balottarena Harina Nagamalla Vibedina Srigala Samyama Kangshan Shauryadikyam Navindati Balottarena Harina Nagamalla Vibedina Srigala Samyama Kangshan Shauryadikyam Navindati. அழகான ஸ்லோகம். போன ஸ்லோகத்தில் நாய் நாய் தான், சிங்கம் சிங்கம் தான், நாயும் சிங்கமும் ஒன்றா ஆகவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 18th ஸ்லோகத்தில் பார்த்தோம். இப்போ அந்த ஸ்லோகத்துக்கும் இந்த ஸ்லோகத்துக்கும் ஒரு சாமியம் இருக்குது. நரி என்ன தான் தன்னை சிங்கத்தோட சிநேகிதனாக நினச்சிருந்தால் கூட, சிங்கமும் நரி மேலே பரமப்ரீத்தியோடு இருந்தாலும் கூட, நரி என்றைக்குமே சிங்கமாகாது. சிங்கத்தினுடைய சௌரிய பராக்கிரமங்களை நரி என்றைக்குமே பெற முடியாது அப்படின்னு இங்கே சுவாமி தேசிகன் அழகான திருஷ்டாந்தங்களை கொண்டு சாதிக்கிறார். ஒருத்தன் கர்வத்தால் ஒசந்த மகான்களோட போட்டி போட்டு அவர்களைப் போல நாமும் மாறிவிட வேண்டும் அப்படின்னு ஒரு ஆசைப்பட்டான்னா அந்த ஆசை வீணாகத்தான் போகும். என்றைக்குமே அவளை போல நாம் ஆகவே முடியாது. வெறும் வஸ்திரபூஷணங்கள் மட்டும் வாழ்க்கை கிடையாது, அவளுக்குன்னு சில சௌரிய பராக்கிரமங்கள் தனிச்சிறப்புகள் இருக்கும், அதை நம்மால் பெறவே முடியவே முடியாது. இங்கே ஏன் சுவாமி நரின்ற சப்தத்தை சிறுகாலகா சாமியம் ஆகாங்கன்னு சொன்னார்னா, பல இடங்களில் நீச்சர்களை பார்த்து நரிக்கு உபமானமாக சொல்லப்பட்டிருக்கு. புராணங்களில் சிசுபாலனை ருக்மிணி தேவி நரிக்கு உபமானமாக சொல்கிறா. இந்த இடத்துல ஒரு அழகான கதையும் சொல்கிறா. அங்கே 18th ஸ்லோகத்தில் சொன்னால் போல, நரி சிம்மத்தோடைய ஒரு தோலை போர்த்திண்டு சிங்கமாகவே ஆக ஆசைப்பட்டு தான் அந்த அளவுக்கு நாம் பெரியவாளாகவே மாற ஆசைப்பட்டால், மகான்களுக்கு ஒத்த நாமளும் இருக்க ஆசைப்பட்டால் அது நடக்கவே நடக்காதுன்னு சொல்கிறார். நிறைய கதைகள் இந்த இடத்துல உத்தமூர் சுவாமி சாதிச்சிருக்கார். இந்த ஸ்லோகத்தை பல இடங்களில் சுவாமி அன்வயப்படுத்தி காட்டுறார். பலோத்தரேன ஹரினா நாகமல்ல விபேதினா. பாகவதத்திலே வருது, பலன் அப்படின்னு சொல்லக்கூடிய பலராமனுக்கு பின்னாடி தோன்றினவனாக பெருமாள் அவதரித்தான். குவளையாபீட்டம் அப்படின்ற சொல்லக்கூடியதையும் பல மல்லர்களையும் அவ ரெண்டு பேரும் சேர்ந்து கம்சனுடைய அரண்மனையெல்லாம் வீழ்த்திருக்கா. இப்பேற்பட்ட கிருஷ்ணனுக்கு சமமானவனாக தன்னை நினச்சிண்டு புராணத்தில் சிறுகாலன் அப்படின்ற ஒரு பெயரால் அழைக்கப்பட்ட வாசுதேவன், அதாவது பவுண்டரக்க வாசுதேவன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தான். அவனுக்கு சிறுகாலன்னு பேர், வாசுதேவன் பேர். சூரன் அப்படின்ற ஒரு அரசனுக்கு அவன் பேரன். யார் சூரன்ற அசுரனுக்கு அரசனுக்கு பேரன்? அதாவது பெருமாள். சூரன்ற அசுரனுக்கு பேரனாகவும் அரசனுக்கு பேரனாகவும், வசுதேவருடைய மகனுக்கு வசுதேவருக்கு மகனாக பிறந்தவனால் ஆனபடினால வாசுதேவன் அப்படின்னு பெருமாளுக்கு பேர். இந்த மாதிரி வசுதேவசிய அபத்னியம் புமான் வாசுதேவஹா அப்படின்னு சொல்கிறோமோ இல்லையோ, வசுதேவனுக்கு மகனாக பிறந்ததுனாலே இவன் வாசுதேவன்
அப்படின்னு சொல்கிறத அந்த வாசுதேவன் ஆகவே மாட்டான். இவர்கிட்ட இருக்கக்கூடிய சௌரிய பராக்கிரமங்களை அவன் ஒருபொழுதும் பெறவே முடியாது. யாரு? அந்த சிறுகாலன்னு சொல்லக்கூடிய பவுண்டரக வாசுதேவன். இது பாகவதத்திலேயே இந்த கதை வருது. நீ எப்படி வாசுதேவன் ஆகவேன்னு கேட்பாராம். அதுக்கு பவுண்டரக்கனுக்கு பதில் சொல்லவே தெரியல. துவம் கதம் வாசுதேவ இதி பிருஷ்டே நகோப்பியர்த்தா பவுண்டரக்கேன சுவச்சகா அப்படின்னு. ஆகையினால இந்த கதையினாலையும் பெரியவாள் விஷயத்தில் நாம் பெரியவாளாக முயற்சி செய்தால் அவளுக்கு இருக்கக்கூடிய சௌரியாதிகளை நாம் பெறவே முடியாதுன்னு சொல்கிறாள். ராமாயணத்துலேயும் ராவணன் சீதையின் இடத்துல போய் பிரார்த்திக்கிறான் இல்லையா, ராட்சசிகள்லாமும் சீதையை வற்புறுத்துறா, பர்த்தாரம் பஜ ராவணம் அப்படின்னு, ராவணனை புருஷனாக ஏற்றுக்கொள் அப்படின்லாம் ராட்சசிகள்லாம் துன்புறுத்துறா சீதாதேவியை. இவளும் திருணமந்திர ரத்தக்கிருத்வா பிரத்யுவாச்ச சுச்சி ஸ்மிருதாம் அப்படின்னு இவளும் நல்ல விஷயங்கள்லாம் எடுத்து சொல்கிறா. ஆனால் அவன் கேட்குறா போல இல்லை ராவணன். அதுக்கு சொல்கிறா, ஸ்ரீகாலா சாமியமாக்காங்கன்னு, ரா எம்பெருமான் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கு ஒத்தாக நினைத்தால் ஆகவே முடியாது. எப்படி? முதல்லேருந்தே பாருங்கள், வசிஷ்டராலே நாமகரணம் சூட்டப்பட்டவன், விஸ்வாமித்திரிடத்திலே பல உபதேசங்களை பெற்றவன், பல அதிபலான்ற மந்திரங்கள் எல்லாத்தையும் பெற்றவன், ஒரு ராத்திரியில் ராஜ்யத்தை விட்டுட்டு காட்டுக்கு வந்தவன், காட்டில் வந்தும் பல மகரிஷிகளுக்கு சரணாகதியை கொடுத்தவன், ஜடாயுக்கு சம்ஸ்காரத்தை பண்ணவன், நாகமல்லம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏழு மராமரங்களுடைய கூட்டத்தை அழித்தவன், எப்பொழுதுமே பிராட்டியை விட்டு பிரியாமல் இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட ராமனுக்கு சமமாக ராவணன் ஒருபொழுதும் ஆகவே முடியாது. ராமனுக்கு இருக்கிறதோ சௌரியம், வீரியம், பராக்கிரமம். இவன்கிட்ட இருக்கிறதோ சௌரியம். சௌரியம்னா பராக்கிரமம்னு அர்த்தம், சௌரியம்னா திருட்டுத்தனம்னு அர்த்தம். ராவணன்கிட்ட இருக்கிறது திருட்டுத்தனம். அதனால் ராமனும் ராவணனும் ஒருபொழுதும் ஒன்றா ஆக முடியாது. இதை சுவாமி தேசிகன் பட்சமாகவே ஒரு அர்த்தம் இருக்கு இந்த இடத்துல. எப்படின்னா, வேதாந்த சாஸ்திரத்தின் மூலமாகவும் பாஞ்சராத்திர பிரமாணங்கள் மூலமாகவும் பல, அதாவது பல கவிதார்க்கிக மத யானைகளை ஓட ஓட ஒடுக்கியவர் நம் சுவாமி தேசிகனாக இருக்கக்கூடிய கவிதார்க்கிக சிம்மம். பயந்து ஓடித்து மதம் பிடித்த யானைகள்லாம், தன்னை கவிதையில் கவிதா சாமர்த்தியம் தனக்கு இருக்குதுன்னு காண்பிச்சுட்டு வாழும், தார்க்கிக புலமை தனக்கு மட்டுமே இருக்குதுன்னு காண்பிச்சுட்டு வாழும் கூட சுவாமி தேசிகனுக்கு முன்னாடி கவிதா சாமர்த்தியமும் பொய்யாகி போச்சு, அவளுடைய தார்க்கிக பலமும் ஒன்றும் இல்லாமல் போச்சு. இவருடைய சௌரியத்துக்கு முன்னாடி அவளுடைய கவிதா சாமர்த்தியமும் ஒன்றும் இல்லை, தார்க்கிக பலமும் ஒன்றும் இல்லை. எப்படின்னு பார்த்தால், ஒருத்தரால் 1000 ஸ்லோகம் எழுத முடியல. சுவாமி தேசிகன் எம்பெருமானுடைய திருப்பாதுகைகளை பற்றி 1000 ஸ்லோகம் ஒரு ஜாமத்தில் எழுதினார்னு சொல்கிறான். அப்படிப்பட்ட பராக்கிரமம் சுவாமி தேசிகனுடைய விஷயத்தில். தார்க்கிக பலம் போன ஸ்லோகத்திலே பார்த்தோம். ஒரு ஒரு பண்டிதரையும் ஓட ஓட விரட்டியவர் சுவாமி தேசிகன். அப்படிப்பட்ட ஒரு பராக்கிரமத்தை உடையவர் சுவாமி தேசிகன் அப்படின்னு சுவாமி தேசிகன் விஷயமாகவும் இந்த ஸ்லோகத்தில் நம்மளால் சொல்ல முடியும். ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் ஒரு ஸ்லோகம், இந்த ஸ்லோகத்தினால ஒரு சாமியம் இருக்குதுன்னு வேதாந்த தத்துவம். என்னதான் ஜீவாத்மாவுக்கு குணங்கள் எல்லாம் ஆவிர் பவித்தாலும், அபகரபாத்மா விஜரஹா விமிருத்தியும் விசோகா விஜிகத்சா அபிபாச சத்தியகாம சத்தியசங்கல்பான்ற குணங்கள்லாம் ஆவிர் பவித்தாலும், குணாஷ்டக விசிஷ்டனாக அவன் மாறினாலும், கண்டிப்பாக எம்பெருமானுக்கு சமமாக அவன் ஆகவே முடியாது. ஜெகத்காரணத்துவமும் லக்ஷ்மிபதித்துவமும் அவனுக்கு ஒருபொழுதும் வரவே வராதுன்னு சாஸ்திரம். அதனால் சிறுகாலாக சாமியமாக்கங்கன்னு இருந்தால் கூட எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய இந்த இரண்டு தன்மைகள், ஜெகத்காரணமாக கர்த்தாவாகவும் லக்ஷ்மி பதித்துவம் உடையவனாகவும் ஆகவே முடியாது ஜீவன் அப்படின்றது எம்பெருமான் சௌரியத்துக்கே இருக்கக்கூடிய ஒரு பெருமை. நிறைய கதை சொல்லியிருக்கார் இந்த இடத்துல உத்தமூர் சுவாமி. மகாபாரதத்தில்
புலியும் நரியும் ஒரு கதை இருக்குது. மற்றவாழ் எல்லாரையும் ஹிம்சை பண்ணிட்டு வந்த ஒரு அரசன் நரியாக பிறந்தான். பூர்வ ஜென்ம சுகிருத் விசேஷத்தினால இனி யாரையும் ஹிம்சிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காட்டில் ஓரமாக இருந்தான். அவனுக்கு பசிக்கிறது, எப்படியாவது சாட்டாகணும். அதனால் ஒரு புலியோட ஸ்நேகிதம் வச்சுருந்தான். புலியோட ஒரு ஸ்நேகிதத்தை உருவாக்கினபடினால ஸ்நேகத்தை உருவாக்கினபடினால அந்த புலி அவனுக்கு அந்த நரிக்கு நிறைய மாமிசங்களை கொடுத்தது. அதனால் இந்த நரி ஹிம்சையில் இறங்காமல் இருந்தது. புலியும் நாளடைவில் அதுவும் நரியை போலேயே இருக்கணும்னு முயற்சி பண்ணி புலியும் யாரையும் ஹிம்சிக்காமல் இருந்தது. முடிவில் ஒன்றுமே பண்ண முடியாதப்போ புலி மாம்சங்களை சாப்பிட ஆரம்பிச்சுது. இதுவும் சாப்பிடல, அதுவும் சாப்பிடல, யாராவது ஒருத்தர் வேட்டையாடி ஆகணும் அப்படின்றப்போ இவன் வேட்டையாடினா, புலி வேட்டையாடித்து நரி வேறு வழி இல்லாமல் நரியும் வேட்டையாட ஆரம்பித்தது. லவிபேதினா இந்த ஸ்லோகத்தை அழகாக பிரித்தார். வெட்டி பழக்கக்கூடிய புலியோட ஸ்நேகம் கொண்டபடினால இல்லையா நரிக்கும் ஆகாரம் கிடச்சிது. ஆனால் புலியை போல் இதால் நரியால் சௌரியத்தை பெறவே முடியல, பராக்கிரமத்தை பெறவே முடியலன்னு சொன்னேன். நரியும் காசியப்பனும்னு ஒரு கதை, அதே போல் நரியும் குரங்கும்னு ஒரு கதை அனுசாசன பருவத்தில் இருக்குது. இந்த கதை ரொம்ப அழகான கதை. இது ரெண்டு பேர் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர். அதில் ஒருத்தன் நரியாக பிறந்தான், ஒருத்தன் குரங்காக பிறந்தான். நரியை பார்த்து குரங்கு கேட்டது, இப்படி சுடுகாட்டில் பணத்தை தின்னுட்டுருக்கியே, பிணம் தின்றவனாக பிறந்திருக்கியே அப்படின்னு. இல்லை, போன ஜென்மத்தில் நான் வந்து பிராமணனுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்காம விட்டேன், அதனால் இந்த ஜென்மத்தில் நான் வந்து சுடுகாட்டில் பிணம் தின்ற நரியாக பிறந்திருக்கேன், நீ ஏன் குரங்காக பிறந்திருக்கேன்னு நரி கேட்க, அவன் சொன்னால், நான் பிராமணனுக்கு பிராமணர்களுடைய சொத்துக்களை அபகரித்தேன், அதனால் நான் குரங்காக பிறந்தேன் அப்படின்னா. இதுலேருந்து என்ன தெரிகிறது அப்படின்னால், நரியும் குரங்கும் பிராமணர்களுக்கு அனர்த்தம் பண்ணித்து, அதனால் ஒன்று நரியாக பிறந்தது, இன்னொன்று குரங்காக பிறந்தது. ஆனால் ரெண்டும் ஸ்நேகத்தோடு தான் இருந்தது இந்த ஜென்மத்திலையும். போன பிறவியில் செய்த பாபம், அந்த பாப விசேஷத்தினால தன்னை ராஜாவாக நினச்சிக்க முடியாமலோ இல்லை தன்னை ஒசந்த மனிதனாக நினச்சிக்க முடியாமல் இது நொந்து போயிருந்தது இந்த நரியும் குரங்கும். ஆகையினால் பெரியவாளை பெரியவாளோட சமமாக நாம் நினச்சால், கர்வப்பட்டால், எப்படி இருந்தாலும் பெரியவாளுடைய ஒரு சௌரிய பராக்கிரமங்களை நாம் பெறவே முடியாது அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். தாசன் எஸ்ய வாக்வருத்தி பர்யந்தா எதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ நமோ நமோ நமஹ. சுபாஷித நீவியில் 22வது ஸ்லோகம், திருப்த பத்தத்தில் 10வது ஸ்லோகம். சுதர்ஷன பிருதா கஷ்டித் அஜஹத் கீர்த்திமத்சரா மகாசாந்த பதாகர்ஷி ஜலஜந்துர் நிகிருஹ்யதே. சுதர்ஷன பிருதா கஷ்டித் அஜஹத் கீர்த்திமத்சரா மகாசாந்த பதாகர்ஷி ஜலஜந்துர் நிகிருஹ்யதே அப்படின்னு இந்த ஸ்லோகம் ரொம்ப அழகான ஸ்லோகம். நிறைய அர்த்தங்கள். பெரியவாள் ரொம்ப சிரமப்பட்டு பல அர்த்தங்கள் சாதிச்சிருக்கா. பட்டப்பா சுவாமி 15 அர்த்தங்கள் இந்த ஸ்லோகத்துக்கு வரும்னு சாதிச்சிருக்கார். கீர்த்தி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. கீர்த்தி அப்படின்னா சேற்றையும் சொல்லும், கீர்த்தியையும் சொல்லும், புகழையும் சொல்லும், குளத்தில் இருக்கக்கூடிய சேற்றையும் சொல்லும். சேற்றில், அதாவது குளத்தில் இருக்கக்கூடிய சேற்றை விட இஷ்டமில்லாத முதலை, இது ஒரு அர்த்தம். சன்மதத்தில் வித்வானாக இருந்து கொண்டு கீர்த்தியோடு இருக்கக்கூடியவரை பார்த்து அசூயப்படுறவன் அப்படின்னு ஒருத்தர் ஒரு அர்த்தம்.
இப்போ முதல்ல முதலையுடைய அர்த்தத்தில் பார்க்கலாம். சேத்தையும் விடுறதுக்கு இஷ்டமில்லை, யானையும் விடுறதுக்கு இஷ்டமில்லை. மகாசாந்தர் கஜேந்திர ஆழ்வார், அந்த கஜேந்திர ஆழ்வாரையும் விடுறதுக்கு விருப்பம் இல்லை. அதே சமயத்தில் சேரோடு இருக்கக்கூடிய அந்த சந்தோஷத்தையும் விடுறதுக்கு இது விருப்பம் இல்லை. அவருடைய காலை, கஜேந்திர ஆழ்வாருடைய காலை முதல்ல இழுத்துது. அதுபோல் சன்மதத்தில், சம்பிரதாயத்தில் நல்ல வித்வான்கள், மகான்கள் எத்தனையோ பேர் இருக்கா, கீர்த்தியோடு இருக்கக்கூடியவாள், அவளுடைய பாண்டித்யத்தினால் கஷ்டப்பட்டு அந்த புகழை பெற்றவர்கள், அவர்கள் மேலே பொறாமப்பட்டு கொண்டு அவர்களுடைய கீர்த்தியை மறைக்க நினைத்தால், அவருடைய புகழுக்கு களங்கம் விளைவிக்க நினைத்தால், அந்த கர்வப்பட்டவன் கண்டிப்பாக காணாமலே போவான் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். எப்படி கஜேந்திர ஆழ்வானை காப்பாற்றுறதுக்காக திருவாழி ஆழ்வாரோடு சேர்ந்து பெருமாள் கிளம்பி வந்தாரோ, அதுபோல் சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய கீர்த்தி வாய்ந்த மகான்களை காப்பாற்றுறதுக்காக சில கோணாமானலான காரியங்களை பண்ணி அவளை அவமானப்படுத்த நினைத்தால், கர்வப்பட்டு கொண்டு அவளை அவமானப்படுத்த நினைத்தால், எம்பெருமான் எப்படியும் அந்த கர்வப்பட்டவன் சிக்கப்பட்டவனுக்கு சிக்ஷை கொடுப்பார் அப்படின்றது இந்த ஸ்லோகத்திலேருந்து தெரிகிறது. இது ஏற்கனவே சொன்ன போல் பல அர்த்தங்கள், ஒவ்வொரு அர்த்தங்களாக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பார்க்கலாம். இந்த ஸ்லோகத்தில் சுதர்சன பிரதா கஸ்தித்னு ஒரு வார்த்தை, சுதர்சனன் அப்படின்னா திருவாழி ஆழ்வார்னு பேர். திருவாழி ஆழ்வாருடைய பெருமையை சொல்லக்கூடியதாக இந்த ஸ்லோகம் சக்கரத்தாழ்வாருடைய பெருமையை சொல்லக்கூடியதாக அமைந்திருக்கிறதா பெரியவாள் வியாக்கியானம் பண்ணுறா. கீர்த்தி அப்படின்னால் சேருன்னு சொன்னேன், சேறு நிறைந்த குளத்தை விடாத இருக்கக்கூடிய ஒரு நீர் ஜந்து, ஜலஜந்துர்னு கிரகியத்தேனா நீர் ஜந்து முதலை. மகாசாந்தர்னு ஒரு ரிஷி, அந்த ரிஷி கஜேந்திர ஆழ்வாராக பிறந்தார். அவருடைய காலை இந்த தண்ணியில் இருக்கக்கூடிய முதலை பிடிச்சி இழுத்துது. திருவாழியோடு வந்த எம்பெருமான் அந்த முதலையை சிக்ஷித்தார். இது ஒரு அர்த்தம். இதே போல் எத்தனையோ மகான்கள் ஸ்ரீரங்க திவ்யதேசங்களில் எழுந்தொழி இருந்தார். அவள் மேலே அசூயே துவேஷம் இதெல்லாம் வைத்து கொண்டு ஸ்ரீரங்கம் முதலான சாந்தமாக இருக்கக்கூடிய கோவிலுக்கு துவேஷத்தினால் ஒரு அழிவை ஏற்படுத்தக்கூடிய நினைத்தவாளுக்கு திருவாழியினுடைய பெருமையை ஸ்தாபிக்கக்கூடிய அளவுக்கு தேசிகருடைய அவதாரம் ஏற்பட்டது. அப்படிப்பட்ட தேசிகன் பண்ண அபீதிஸ்தவம் முதலான ஸ்தோத்திரங்கள் மூலமாக பிரார்த்தனைக்கு இணங்கி திருவாழி ஆழ்வார் அவ எல்லாரையுமே துவம்சம் பண்ணார் அப்படின்னு ஒரு அர்த்தம். இக்ஷ்வாக்கு வம்சத்தில் சுதர்சனை அப்படின்னு ஒரு பெண் பிறந்தாள். அந்த சுதர்சனையை அக்னி கல்யாணம் பண்ணிட்டான். அவளுக்கு ஒரு மகன் பிறந்தான், சுதர்சனன்னு பேர் அவளுக்கு. அவனுக்கு அந்த சுதர்சனன் கிரகஸ்தனாக இருந்தான், ரொம்ப சாந்தத்தோடு இருந்தான். மிருத்யுவே அவனை ஜெயிக்க முடியல, யமனால் கூட அவனை ஜெயிக்க முடியல, அந்தளவுக்கு அவன் சாந்தனாக இருந்தான். யமன் எப்படியாவது இவனை ஒடுக்கியே ஆகணும், இவனை அவமானப்படுத்தணும் அப்படின்னு நினச்சி அவன் மேலே துவேஷம் பொறாமை இதெல்லாம் வச்சுட்டு வந்தான். அந்த சுதர்சனன் இல்லாத சமயத்தில் அவனுடைய ஆத்துக்குள்ளே வந்துட்டான் அந்த யமன். அந்த அதித்தியை வரவேற்கிறதுக்காக அவன் மனைவி, சுதர்சனனுடைய மனைவி சர்வ உபச்சாரங்களையும் அந்த அதித்திக்கு பண்ணான். அந்த அதித்தி அந்த மனைவியோடு சேர ஆசைப்பட்டான். அந்த மனைவி இதுவும் ஒரு அதிதியுடைய ஆராதனம் அப்படின்றபடினால சேர அவளும் விருப்பம் தெரிவித்தாள். இது ஏன் அப்படி பண்ணாள் அப்படின்னால், சுதர்சனன் அவளிடத்தில் சொல்லியிருக்கான், நான் ஆற்றுல இல்லைன்னா எப்படியாவது யார் வந்தாலும் அவள் என்ன கேட்குறாளோ அதை கொடுன்னு சொல்லியிருக்கான். சரி, யமன் சேர முற்படும் பொழுது சுதர்சனன் ஆற்றுக்கு வந்துட்டான்.
வந்தவுடனே சுதர்சனன் கோச்சிப்பான், கோவப்படுவான், அவனை இங்கு கோவப்பட வச்சு சில வார்த்தைகளை அவன் வாயிலிருந்து பிடுங்கி அவனை அவமானப்படுத்திடலாம் அப்படின்னு நினைக்கும்பொழுது சுதர்சனன் அதை பார்த்துட்டு அதிதியினுடைய ஆராதனத்துக்காகத்தானே இவன் இந்த காரியத்தை பண்ணாள், அதனால் எனக்கு இதில் பரம சந்தோஷம் அப்படின்ற மாதிரி அவனும் அதுக்கு இசைந்தான். பரவாயில்ல நீ சேருன்னு சொல்லி யமன் பார்த்தான். இப்படிப்பட்ட தம்பதியை லோகத்தில் பார்க்கவும் முடியாது, அதித்தி ஆராதனத்தில் இவ்வளோ ஒரு சிரேஷ்டமா அப்படின்னு சொல்லி, ஓ சுதர்சனரே உண்மை என்னால் ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி சுதர்சனனுக்கு வரங்கள் எல்லாத்தையும் கொடுத்து அவன் அந்த இடத்துலேருந்து கிளம்பி போனான். இந்த ஒரு கதை புராணத்தில் வருது. அதே மாதிரி பாகவதத்தில் ஒரு கதை இருக்குது. சுதர்சனன் ஒரு கந்தர்வன், அந்த கந்தர்வனுக்கு ஒரு கர்வம், தான் அழகாக இருக்கோன்ற ஒரு கர்வம். அவன் அந்த கர்வத்தினால் ரிஷிகள் எல்லாரையும் பரிகாசம் பண்ணான். அவர்கள் அவனை சபிச்சுட்டா, சபித்து பாம்பாக்கிட்டா. அவனை பாம்பாக்கினவுடனே அவன் பூலோகத்துக்கு வந்து சரஸ்வதி நதிக்கரையில் வசிக்கிறான். அங்கே நந்தகோபர், பலராமர், கிருஷ்ணர் முதலானவர்கள் அவ தாகத்தை தணிக்கிறதுக்காக தண்ணியை சாட்டுருக்கா. அப்போது நந்தகோபுரை விழுங்கிடுறான் அந்த சுதர்சனன். உடனே கிருஷ்ணன் திருவடியால் ஒரு எட்டியை உதைக்கிறான். அந்த எட்டி கிருஷ்ணனுடைய திருவடி ஸ்பரிசம் பட்டபடியினால் அந்த பாம்பு உருவானது மாதிரி கந்தர்வ உருவோடு அவன் வந்துடுறான். அதனால் சுதர்சன பிரிதா கஸ்தித்து அப்படின்றதுக்கு சரஸ்னு இருக்குது இல்லையா, அந்த அஜகத் கீர்த்தி மஸ்தரகா, அந்த சரஸ் அப்படின்னா சரஸ்வதின்னு அர்த்தம். சுதர்சனன்ற உருவத்தை முன்னாடி வச்சு கொண்டு இருந்தபடினாலே அவனுக்கு சேறு நிறைந்திருக்கக்கூடிய சரஸ்வதி நதியை விடாமல் ஜலஜந்துவாக அங்கேயே இருந்தான். பெருமாளுடைய திருவடி ஸ்பர்சம் பட்டபடியினாலே அவனுடைய பாப உருவானது அழிக்கப்பட்டு கீர்த்தி வாய்ந்த கந்தர்வனுடைய உருவத்தை அவன் அடைந்தான் அப்படின்னு ஒரு பாகவதத்தில் ஒரு கதை இருக்கிறது. கீர்த்தின்றதுனால சேரு, கீர்த்தின்றதுனால புகழ்ன்றதுக்கு இது சொல்கிறான். இதை மாதிரி வேதாந்த விஷயங்களும் நிறைய சொல்லப்பட்டிருக்கின்ற ஸ்லோகத்தில் அத்வைத மதத்தை சொல்லக்கூடிய ஒரு பொருள் தத்துவமசி அப்படின்னு ஒரு வார்த்தை. அந்த தத்துவமசி தத்து தொம் அசி அப்படின்னு பதச்சேரும். தத்து அந்த பிரம்மமாக, தொம் நீ, அசி ஆக கடவாய் அப்படின்னு அத்வைத அர்த்தம். இப்படிப்பட்ட அர்த்தத்தை தப்பு அப்படின்ற மாதிரி அர்த்தம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம பெரியவாள் தத்துவமசி வாக்கியார்த்த விசாரம் எல்லா ஆச்சாரியருமே ரொம்ப ஸ்பஷ்டமாக பண்ணியிருக்கா. அப்படி இந்த ஒரு அர்த்தத்தை, தத்துவ தரிசனத்தை யார் நன்னா தெரிஞ்சின்றிருக்காளோ அந்த தத்துவ தரிசனம் பெற்றபடினாலே இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய அவித்தியை தானாகவே அழிகிறது அப்படின்னு சொல்கிறா இந்த ஸ்லோகத்தில். அதுவும் ஒரு அர்த்தமாக சொல்கிறா. இன்னொன்று, ரொம்ப மகான்கள், புகழ்பெற்ற மகான்கள், அந்த மகான்களை அண்டி நாமெல்லாம் பிழைக்கணும், அவர்களுடைய திருவடியை பற்றி கொண்டு நாம் பிழைக்கணும். அப்படி அவர்களுடைய திருவடியை பற்றி கொண்டால் புத்தியே இல்லாதவனுக்கு கூட ஆச்சாரிய நெட்டையினுடைய நல்ல சங்கல்பத்தினால் அவனுக்கு நல்ல புத்தி ஏற்பட்டு தன்னுடைய ஆச்சாரியருடைய பெருமையை பறைசாற்றி கொண்டிருந்தால் அவன் பகவானாலே ஏற்றுக்கொள்ளப்படுகிறான் அப்படின்னு ஒரு அர்த்தம் இல்லையா. சற்றல்லவோ முன்னம் பெற்றதற்கே அப்படின்னு ஒரு தேசிகனே சாதிக்கிறார். அந்த அளவுக்கு ஆச்சாரியனிடத்தில் சிறந்த பக்தியோடு இருந்தான்னா பெருமாளே அவனை அழைச்சிக்கிறார்னு ஒரு அர்த்தம். சூரியன் விஷயமாகவும் ஒரு அர்த்தம் சொல்லப்படுறது. கீர்த்தி அப்படின்னா பரவுறதுன்னு அர்த்தம், சர்வத்திர பிரசாரணமாக இருக்கிறதுன்னு ஒரு அர்த்தம். எல்லா இடத்துலையும் பரவி இருக்கிறத சரம் அப்படின்னா சஞ்சாரம்னு அர்த்தம். எல்லா திக்குகள்லேயும் அவன் பரவி இருக்கான், எல்லாருடைய அறியாமையும் அவன் போக்குறான், இருளை நீக்கி நல்ல கண்களுக்கு நல்ல வெளிச்சத்தை கொடுக்குறான் சூரியன். ஆகையினால் இருள் போய் நல்ல வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவன் சூரியன் அப்படின்றபடினால அவனுக்கு அவனுடைய கீர்த்தி சர்வத்திர பரவி இருக்குது அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினால சொல்கிறான்.
சுதர்சன பிரிதா வஸ்து கிரகண சமர்த்த சக்ஷு போஷகேன பூஷ்ணா அப்படின்னு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். இந்த ஸ்லோகத்துக்கு வஸ்து கிரகண சமர்த்த சக்ஷு, இந்த வஸ்துவை கிரகிக்கக்கூடிய நல்ல சக்ஷுஷை சூரியன் கொடுக்குறான் நமக்கெல்லாம் இருள் நீங்கிறதுன்னா. இப்படி பல அர்த்தங்கள், நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரே அர்த்தம், பெரியவாளுடைய கீர்த்தியை நாம் தடுக்க நினைத்தால் எம்பெருமானாலே நாம் சிக்ஷிக்கப்படுவோம் அப்படின்றது தான். அதனால் எந்த பெரியவாளுடைய பெரியவாள் மேலே பொறாமப்பட்டு கொண்டு பெரியவாளுடைய புகழை நாம் தடுக்க நினைக்கவே கூடாதுன்றது இந்த ஸ்லோகம். தாசன் எஸ் வாக்விருத்தி பர்யந்தா எதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ நமோ நமோ நம. சுபாஷித நீவியில் 23வது ஸ்லோகம், திருப்த பத்தத்தில் 11வது ஸ்லோகம். கதிர்வோம்னா கிம் தத்கருடமபி டங்கேதடகஹ பிபத்தம் பக்ஷாரம் நகலு கலசீ சூணுரலசஹ கலக்கண்டேநாத கைவமசக கிண்ணரபதிஹி கதம்சித் சாதர்மியம் க்ஷிபதி நஹி வைதர்ம்ய நியமஹ. கதிர்வோம்னா கிம் தத்கருடமபி அபிடங்கேத ஷடகஹ பிபத்தம்பாரம் நகலு கலசீ சூனுரலச கலக்கண்டே நாத கைவ மசக கிண்ணரபதி கதம் சித் சாதர்மியம் க்ஷிபதி நகி வைதர்மிய நியமஹா. ரொம்ப அழகான ஸ்லோகம் சுவாமி தேசிகன் ஒவ்வொரு பத்தத்திலையும் கடைசி ரெண்டு ஸ்லோகத்தை பெரிய ஸ்லோகமாக சாதிக்கிறத ஒரு வழக்கமாகவே வச்சுட்டுருக்கார் இந்த சுபாஷித நிவியில். போன ஸ்லோகத்தினால கஜேந்திர ஆழ்வான காப்பாத்திரத்துக்காக எம்பெருமான் சக்கரபாணியாக எழுந்தொருளியதை பற்றி பேசினார். அந்த சக்கரபாணியாக எம்பெருமான் எழுந்தொருளின சமயத்தில் மகதுபகாரம் பண்ண இன்னொரு ஒரு புருஷன் கருடன். அதனால் கருடனை மறக்க முடியுமா அப்படின்றதுக்காக இந்த ஸ்லோகத்தினால் கருடாழ்வானுடைய பிரசித்தியை பற்றி சொல்லி அதன் மூலமாக நமக்கு நீதியை போதிக்கிறார் சுவாமி தேசிகன். இந்த ஸ்லோகத்தினால் கருடன் பறக்கிறத பற்றி பேசுகிறார். நான் அடியன் ஏற்கனவே விஜாபித்தேன் ஒரு 4-5 ஸ்லோகத்துக்கு முன்னாடி. கரெக்டாக சொல்லணும்னா இந்த பத்தியில் 2வது ஸ்லோக சமயத்தில் அடியன் விஜாபித்த விஷயந்தான் இது. உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி கருடன் ஆகவே ஆகாது. இதைத்தான் சாஸ்திரத்தில் சொல்லும்பொழுது சுமேரு சிகரஸ்தோப்பி காக்கா கருடாயத்தேக்கும் அப்படின்னு கேட்டா. மேருமலையில் ஏறி உட்கார்ந்தால் கூட காக்கா என்றைக்குமே கருடனாக ஆகவே ஆகாது. அதை பற்றி தான் இந்த ஸ்லோகத்தில் சொல்ல போகிறார் சுவாமி தேசிகன். ஆகாசத்தில் பறக்கக்கூடிய சக்தி கொஞ்சம் இருக்குது சில வஸ்து சில ஜந்துக்களுக்கு. அதனால் ஏதோ ஒரு ஒற்றுமை ஏதோ சின்ன ஒரு லேசம் இருக்குது. அதனால் கருடனுடைய சக்தி அந்த பறவைகளுக்கெல்லாம் வந்துடுமா அப்படின்னால் ஒரு பொழுதும் வரவே வராது. கருடன் உயர பறக்கிறது மட்டுமா கருடனுடைய சாமர்த்தியம் நினச்சிட்டுருக்கோம், இல்லையே. கருடன் வேதமயம் பத்ரங்கர்ண விஸ்ருணியாம தேவா அதில் பார்த்தால் கருடனை பற்றி அந்த மந்திரத்தில் பிரமாதமாகவே வேதம் வர்ணிக்கிறது கருட மந்திரத்தை பற்றி. கருடனை பற்றி விஷ்ணுபதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆகாசத்தில் பெருமாளுக்கு வாகனமாக எழுந்தொருளியிருந்து மங்களமாக சர்வலோகத்திலையும் சஞ்சரிக்கிறான் கருடன். அவருடைய அவர் வேதமயன், அவருடைய சுரூபமாக இருக்கக்கூடிய அந்த வேதம் பெருமாளை நமக்கு சேர்ப்பிக்கிறது. பெருமாள் ராமனாக அவதரித்தால் வேதம் ராமாயணமாக அவதரிக்கிறது. பெருமாள் கிருஷ்ணனாக அவதரித்தால் வேதம் பாகவதமாக அவதரிக்கிறது. அதனால் வேதாச்சாஸ்திரம் பரம் நாஸ்தின்னு சொன்னால் போல வேதத்தையும் பெருமாளையும் பிரிக்கவே முடியாது என்றைக்குமே. இதில் ஒரு அழகான விஷயம், நமக்கு பரமபதத்தை அளிக்கக்கூடிய சங்கல்பத்தை சக்கராத்தாழ்வாராக இருக்கக்கூடிய சுதர்சன ஆழ்வார் பண்ணுறார். அந்த பரமபதத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய பரமபதம் அளிக்கும் சம்ரம்பம்னு சொன்னால் அந்த சம்ரம்பம்னால் ஏற்படுத்தி கொடுக்கறது, அதை ஏற்படுத்தி கொடுக்கறது கருடன்னு சொல்கிறார். பக்ஷீஸ்வர சுதர்சனவ் அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்குது ஆகமத்தில். ஏன்னா இந்த ரெண்டு பேர் இருக்கால இந்த ரெண்டு பேரும் இவ்விரண்டும் ஆவார்கள். அதாவது ஒருத்தர் சங்கல்பம் பண்ணுவார், ஒருத்தர் சம்ரம்பம் பண்ணுவார். அப்படி இவ்விரண்டும் ஆவார்கள் அப்படின்னு ஆகமங்களில் சூரியோதய காலத்தில் சொல்லக்கூடிய விஷயத்தில் சாதிக்கப்பட்டதுன்னு உதாரணம் எடுத்திருக்கா பெரியவா. இதிலேருந்து என்ன தெரிகிறது அப்படின்னால் சின்ன சின்ன திருஷ்டாந்தங்கள்லாம் சுவாமி தேசிகன் இங்கே காட்டுறார். கஸ்மரம்னு ஒரு
வயிற்று வலி, அந்த உதர ரோகம் அஜீரணத்தினால ஏற்படக்கூடிய ஒரு வியாதி. அந்த வியாதி இருந்தால் உப்பு தண்ணியை குடித்தால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அஜீரணம் நீங்கும். இவன் ஏதோ ஒரு டம்ளரில் அரை டம்ளர் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு தண்ணியை சாட்டான்றதுக்காக அவன் அகஸ்தியர் ஆகிட முடியுமான்னா, சமுத்திரத்தையே பானம் பண்ண அகஸ்தியர் ஆகிட முடியுமான்னா? அகஸ்தியருடைய தத்துவஜானம் எல்லாருக்கும் வருமா? இன்னொரு அழகான திருஷ்டாந்தம் சொல்கிறார், கொசு நம்ம காதுகிட்ட வந்து ரீங்காரம் பாடுறது. இப்போ அந்த கொசு ரீங்காரம் பாடுறத அது ஸ்வரத்தோடு ரீங்காரம் பாடுறது. அது ஏதோ ரீங்காரம் பாடுறதுன்றதுக்காக அது கிண்ணறர்கள் ஆகிட முடியுமா, இல்லை கந்தர்வர்கள் ஆகிட முடியுமா? சங்கீதத்தில் பேர் போனவர்கள் கிண்ணறர்களும் கருடர்களும். இல்லை திருப்பள்ளி வீச்சிலேயே ஆழ்வாரே சாதிக்கிறார் இதை, கிண்ணறர் கருடர்கள்னு. அப்படி சங்கீதத்தில் பேர் போனவரவர் அவள்லாம் ஆஹா ஊஹூ சைவமாத்யாஹ அப்படின்னு அமரகோஷ கர்த்தா சொன்னான். அவளுக்கு என்ன ஒரு லட்சணம் சொன்னான்னா, ஆஹா ஊஹூன்னு அவள்லாம் அழகாக பாட்டு பாடுவான்னு அர்த்தம். அப்போ அவ கந்தர்வர்கள் உறக்க, ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம்னா, கந்தர்வாள் உறக்க பாடுவா, கிண்ணறர்கள் முணு முணு முணுன்னு பாடுவாள். காளிதாசனே சொல்கிறான், கிஞ்சித் குணத் கிண்ணறம்னு சொல்கிறான், கொஞ்சமாக பாடுவாள், கொஞ்சம் ஸ்வரத்தில் பாடுவா கிண்ணறர்கள். அப்போது இவெல்லாம் வந்து கொசு வந்து கிண்ணறர்களாகவும் கருடர்களாக கந்தர்வர்களாகவும் ஆகிட முடியுமான்னா, ஒரு பொழுது ஆகவே முடியாது. உலகத்தில் எத்தனையோ வித்தியாசம் இருக்கக்கூடிய பொருள்களுக்கும் ஏதாவது ஒரு வித்தியாச விதத்தில் உலகத்தில் இருக்க எல்லா பொருளுக்கும் ஒரு ஒத்துமை இருக்கும். இப்போது பெருமாள் திருமார்பில் சாத்தக்கூடிய சந்தனம் இருக்குது, ஒரு காட்டுப்பூ துர்வாசனை அடிக்கக்கூடிய ஒரு காட்டுப்பூ இருக்குது. ரெண்டுத்துக்கும் ஒரு அம்சத்தில் ஒத்துமை இருக்குது, ரெண்டுமே பூமியில் தான் விளையிறது. ரெண்டுத்துக்குமே பூமியில் இருக்கக்கூடிய தன்மை பிரகாரம் பார்த்தால் ஒரு ஒற்றுமை இருக்குது. அதனால் பெருமாள் திருமார்பில் சாத்தக்கூடிய சந்தனமும் இந்த லோகத்தில் சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு காட்டுப்பூவும் ஒன்றாகிடுமா? இல்லையா, கிட்ட போனாலே நாத்தம் அடிக்கக்கூடிய ஒரு பூவும் ஒன்றாகிட முடியுமா? ஏதோ ஒரு அம்சத்தில் ஒற்றுமை இருக்குன்றதுக்காக உயர்ந்ததும் தாழ்ந்ததும் என்றைக்கும் ஒன்றாகவே ஆக முடியாது. இன்னும் வேதாந்த கருத்துக்களோடு கூட இதை பார்க்கலாம் நம்ம. சத்வம் அப்படின்னு ஒன்று, அந்த சத்துவம் வந்து மூன்று தத்துவங்களுக்கும் பொது, சித்து அச்சித்து ஈஸ்வரன், ஜீவன் அச்சேதனம் பெருமாள், மூணுத்துக்கும் இந்த சத்துவம் இருக்கும் தன்மை அப்படின்றது பொது. அதனால் அச்சித்து பிரம்மத்துக்கு சமமாகிட முடியுமாண்ணா? அச்சித்தம் லோகத்தில் இருக்கும் தன்மையை பெற்றது, பிரம்மமும் இருக்கும் தன்மையை பெற்றது, அதனால் ரெண்டுத்துக்கும் சாமியாக இருக்கிறபடினால இது ரெண்டும் பொது அப்படின்னு சொல்ல முடியுமாண்ணா? ஒரு பொழுதும் சொல்ல முடியாது. அதுபோல தான் ஜீவனும் பிரம்மமும் ஆக மாட்டான். ஏதான் பாஷ்யக்காரர் சூத்திரக்காரர் மூலமாக விளக்கிறார் இதை, இத்தர வியபதேசாதிகரணம்ன்ற அதிகரணத்தில் சிபாஷ்யத்தில். எப்படி அச்சித்து பிரம்மம் ஒன்றாகாதோ அதே மாதிரி ஜீவனும் பிரம்மமும் ஒன்றா ஆக மாட்டான். இன்னும் ஒரு அழகான திருஷ்டாந்தம் சொல்ல முடியும் நம்மளால் எல்லாரும் புரிஞ்சுக்கிற வண்ணம். லோகத்தில் எத்தனையோ தரிசனம் இருக்குது, அந்த தரிசனம் எல்லாம் எம்பெருமானார் தரிசனத்துக்கு ஈடாயிட முடியுமா? எம்பெருமானார் தரிசனமென்றே இதற்கு நம்பெருமாள் பேரிட்டு நாட்டி வைத்தான்னு ஒருத்தர் சொன்னார், அதுவும் எதுவும் ஒன்றாயிட முடியுமாண்ணா? அதனால் லோகத்தில் எத்தனையோ தரிசனங்கள் இருக்கலாம், அந்த தரிசனங்கள்லாம் எம்பெருமானார் தரிசனத்துக்கு ஈடு ஆகவே ஆகாது. அதனால் நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னால், இந்த ஸ்லோகத்திலேருந்து ஏதோ ஒரு சில விஷயத்தில் ஒத்துமை இருக்குன்றதுனால நாம் பிரிவாளுக்கு சமமாக ஆயிடவே முடியாது. இன்னும் ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கோ, ஸ்லோகத்தில் சொன்ன திருஷ்டாந்தம் சட்டக்கஹான் இருக்கு. சட்டக்கஹான்னா ஒரு குருவி, சின்ன குருவி, இந்த ரிங்கிங் பேர்டுன்றால் அந்த மாதிரி ஒரு சின்ன குருவி அது. அது அற்ப ஜீவன், இது மோட்சத்துக்கு போகிறது, பரமவியோமத்துக்கு போகிறது, பரமபாதத்தில் போய் நடமாடுறது. அப்படியே அது எம்பெருமானுக்கு எதிரில் நடமாடினால் கூட அது வந்து கருடன் ஆகிட முடியுமான்னா? கண்டிப்பாக கருடன் ஆகவே முடியாது. நித்தியசூரிக்கு எந்த அளவுக்கு ஏற்றம் இருக்குன்றது சாஸ்திரங்கள் மூலமாக நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். கலசி சூணுகுன்னார் சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில். பாலையே சாப்பிட்டுன்னு இருக்கவன் அஞ்சு அஜீர்ணம் ஏற்பட்டால் உப்பை சாப்பிட்றான். உப்புக்கு ஒரு மதிப்பு இருக்குது, பாலுக்கு ஒரு மதிப்பு இருக்குது. ஒரு பொழுதும் பாலுக்கு இருக்கக்கூடிய மதிப்பை உப்பு அடையவே அடையாது. எல்லாம் வேணும்னா வெறுமை விவாதம் பண்ணலாம். சட்ரசேசு லவணம் பிரதானம்னு, உப்பு இல்லா பண்டம் குப்பை இல்லைன்னு உப்புக்கு தான் பிராதானியம் அதிகம். ஆனால் உப்பை ஓரளவுக்கு தான் சாப்பிட முடியும், பால் நன்னா சாப்பிடலாம். அதனால் பாலுக்கு இருக்கக்கூடிய கௌரவம் உப்பு கிடையவே கிடையாது.
இந்த ஸ்லோகத்தில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயத்தை அடியன் விஜயாபிச்சிட்டேன். மறுபடியும் ஒரு வாட்டி சொல்கிறேன், பெரியவாள் பெரிய மகான்கள், அந்த மகான்களுக்கும் நமக்கும் ஏதோ ஒரு சாமியத்தினால் ஒரு ஒற்றுமை இருக்குது. அந்த ஒற்றுமை இருக்குன்ற காரணத்தினால நாம் அவாளாக ஒரு பொழுதும் ஆயிடவே முடியாது. கர்வப்பட்டு கொண்டு அவாளும் நானும் ஒன்றுன்னு சொன்னால் அது அனர்த்தத்தை தான் விளைவிக்குமே தவிர வேறு எதையுமே விளைவிக்காது அப்படின்றத சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்து மூலமாக சாதிக்கிறார். தாசன் எஸ்ய வாக்விருத்தி பர்யந்தா இதராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ நமோ நமோ நமஹ. சுபாஷித நீவியில் 24வது ஸ்லோகம், திருப்த பத்தியில் 12வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தோடு இந்த திருப்த பத்தியானது முடிஞ்சு போடுது. நிமீலயது லோச்சனே நகி தீரஸ்கிருதோ பாஸ்கர ஸ்ரவஸ்தகையது ஸ்திரம் பரபிருத கிமுத்வாங்க்ஷதி ஸ்வயம் பிரமது பாலிஷோ நகலு பம்ப்ரமீதி க்ஷிதி கதர்தயது முஷ்டிபிஹி கதய கிண்ணபக்ஷுப்யதே. நிமீலயது லோச்சனே நகி திரஸ்கிருதோ பாஸ்கர ஸ்ரவஸ்தகயது ஸ்திரம் பரபிருத கிமுத்வாங்க்ஷதி ஸ்வயம் பிரமது பாலிஷோ நகலு பப்ரமீதி க்ஷிதி பம்ப்ரமீதி க்ஷிதி கதர்தயது முஷ்டிபிஹி கதய கிண்ணபக்ஷுப்யதே. பதங்கள்லாம் பாருங்கோ, சுவாமி தேசிகனுக்கு ஈடான பதங்கள் வேறு யாராலையும் போடவே முடியாது. அந்த அளவுக்கு கிமுத்வாங்க்ஷதி, கிமு இவ ஆச்சாரத்தின்றத கிமுத்வாங்க்ஷதின்னு எழுதுகிறார் சுவாமி தேசிகன். அந்தளவுக்கு ஒரு பத பிரயோகங்கள் அது. சுவாமி தேசிகனால் வெங்கடேஷ அவதாரோயம்னு இருக்கிறதுனால சுவாமி தேசிகனால் மட்டும்தான் இந்த மாதிரியான பத பிரயோகங்கள்லாம் பண்ண முடியும் அப்படின்றது தெரிகிறது. இந்த வியாக்கரண சாஸ்திரம் வாசித்தவாள் ரொம்ப ரசிப்பாள் இந்த பதப்பிரயோகங்களை. இந்த ஸ்லோகத்தினால சுவாமி இந்த கர்வ பத்தியை பூர்த்தி பண்ணிக்கிறார். எப்பேற்பட்ட கர்வம் மனுஷன் அடையிறான்றதை இந்த ஸ்லோகத்தில் நிறைய திருஷ்டாந்தங்களோடு சொல்கிறார். ஒருத்தன் சூரிய ஒளியை பார்க்குறான், சூரிய ஒளியை பார்த்து அது பிரகாசிக்கிறது, பயங்கரமாக இந்த உலகத்தை எல்லாத்தையும் பிரகாசப்படுத்துறது. அந்த பிரகாசத்தை பார்த்த உடனே அசூயை கொண்டு பொறாமை கொண்டு தன் கண்ணை மூடின்றான். தன் கண்ணை மூடிண்டா சூரியனுடைய பிரகாசம் இன்னும் குறைஞ்சா போயிட்டு போகிறது. பூனை கண்ணை மூடின்றதுன்னா பூலோகம் இருண்டு போச்சான்னு ஒரு பழமொழி சொல்லுவாள். அந்த மாதிரி சூரியனுடைய பிரகாசத்தை பொறுக்க முடியாமல், அதாவது பொறாமை கொண்டு இவன் கண்ணை மூடிக்கொண்டால், இவன் கண்ணை மூடின்றான்றதுனால சூரியனுடைய பிரகாசத்துக்கு ஒரு குறவு ஏற்பட்டு போகிறதில்லை. நிமீலயத்து லோச்சனே. சரி, அடுத்தது குயில் அழகாக பாட்டு பாடுறது, அதாவது குரல், அதனுடைய குரல் அவ்வளவு இனிமையாக இருக்குது. குயிலுடைய குரல் காக்கைக்கு பிடிக்கல, அதனால் என்ன பண்ணித்து காகம் குயிலுடைய குரல் கேளாதபடி காதை மூடின்றுத்து. காதை மூடின்றதுனால குயிலுக்கு என்ன குறவு வந்துடுத்து? ஒன்று வேணால் சொல்லலாம், இந்த குயில் என்ன பண்ணால் முட்டை பொறிக்க தெரியாது, அதனால் குயிலுடைய முட்டையை கொண்டு போய் காகையினுடைய கூட்டில் வச்சிடும். காக்கை அடை காத்து நல்லா பார்க்குறதுக்கு குஞ்சு ரெண்டும் காக்காவும் குயிலும் ஒன்றேமா இருக்கும். குயில் வளர்ந்த உடனே அதை அழகாக கூவித்தன்னா காக்கா கோவம் வந்து அதை துரத்தி விட்டுரும். ஒன்றும் பிரயோஜனம் உண்டு, காக்கா வந்து கண்ணை காதை மூடிண்டால் குயில் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அதனுடைய கூட்டில் சுகமாக வாழும். அதனால் குயிலுடைய குட்டி போஷிக்கப்படலாம். இது ஒன்று வேணால் பிரயோஜனம் இருக்க தவிர குயிலுக்கு காக்கா காதை மூடிக்கிறதுனால ஒரு குறவும் ஏற்படவே ஏற்படாது. இந்த முட்டாள் பசங்கள்லாம் இருக்கா, அவள்லாம் பூமி சுற்றுறதா அப்படின்னு பார்த்துட்டு தன்னைத்தானே ஒரு வாட்டி சுற்றிப்பா. அப்படி சுற்றிட்டு இதோ பூமி சுற்றுறதே அப்படின்வா. அப்போது இவா சுற்றினால் பூமி சுற்றுறதுன்னு அர்த்தமாக கிடையவே கிடையாது. இவாளுடைய இசைவுக்கெல்லாம் இணங்கி பூமின்றது ஒரு நாள் சுத்தவே சுத்தாது. ஒருத்தன் கையை மடக்கி வச்சுட்டு வானத்தை பார்த்து ஓங்கி ஒரு குத்து குத்துறான், இதனால் வானத்துக்கு ஏதாவது குறவு ஏற்பட போகிறதா? முட்டியை மடக்கிண்டு ஒரு குறவும் ஏற்படவே ஏற்படாது.
ஒரு லோகத்தில் பழமொழி சொல்லுவாளே, மலையை பார்த்து நாய் குலைச்சா மலைக்கு என்ன வந்துட போகிறது? இதே நம்ம காரில் போகிறோம், இந்த காரில் போயின்ட்டுருக்க சமயங்கள்லாம் பார்த்தால் ஃபுல் டோர் க்ளோஸ்டு ஏசி கார்னு வச்சுக்கோங்களேன், அந்த காரில் போயின்ட்டுருக்கோம், நாய் பார்த்தா பின்னாடியே துரத்தின்ட்டு வரோம், ஒரு ரெண்டு செகண்டு மூணு செகண்டு கத்தின்ண்டே வரும். இதனால் காரில் போகிற நமக்கு என்ன குறவு இருக்க போகிறதுண்ணா? நாய்க்கு தான் வாய் வலிக்க போகிறது. இதெல்லாம் சாமானிய மக்கள். ஆனால் இதையே ஸ்லோகத்தில் பின்னாடி ரெண்டு பாதங்களில் பார்த்தால், நஹி கிம் இந்த சொற்கள்லாம் நீக்கிட்டு பார்த்தால் இதெல்லாமே நடக்கும். எப்போ பெருமாள் கண்ணை மூடிண்டான்னு வச்சுங்கோ, சூரியனுடைய பிரகாசத்தை பார்த்து சாதாரணமாகவே பெருமாள் கண்ணை மூடிண்டான்னா சூரியன் பிரகாசிக்கவே பிரகாசிக்காது. ஏன் அப்படின்னால் பெருமாளுடைய திருக்கண்கள் தான் சூரியன். திங்களும் ஆதித்யனும் இருந்தார் போல் நான் நாச்சியார். அப்படி பெருமாளுடைய இரண்டு கண்கள் இருக்கே, அது ஒரு கண் சூரியன், ஒரு கண் சந்திரன். ஆகையினால் பெருமாளுக்கு இதெல்லாம் நடக்கும். பெருமாள் உபதேசம் பண்ணலாம், பெருமாள் உபதேசம் பண்ணால் பீமசேனாதிகளுக்கெல்லாம் நல்லதே நடக்கிறது. அதனால் பெருமாள் உபதேசம் பண்ணுறான். பெருமாள் கோகுலத்தில் இருக்கும்பொழுது சுத்துறான்னா அவன் சுத்த லோகமே சுத்துறது. இது பெருமாளுடைய பராக்கிரமம். பெருமாள் முஷ்டியை மடக்கிண்டு இந்திர பூஜையே நிறுத்தினான், நிறுத்தி தேவர்கள் எல்லாருக்கும் பயமுறுத்தினான். அந்தளவுக்கு பெருமாளுக்கு சக்தி உண்டு. இப்போ எதெல்லாம் நம்மிடத்திலே முடியாதோ அதையெல்லாம் பெருமாளிடத்திலே நடத்தி காட்ட முடியும், பெருமாளால் முடியாதான். ஆகையினால இந்த ஸ்லோகத்தினால் நம்ம ஒன்றே ஒன்று தான் தெரிஞ்சுக்கணும், இந்த நிவிலேயத்து லோச்சனேன்னு, அதாவது பாலிசகா ஒன்றுமே அறியாத இந்த துணிச்சக்காரன் இருக்கான லோச்சனை, அவன் ரெண்டு கண்ணையும் மூடிண்டால் கூட பாஸ்கரன் அந்த சூரியனுக்கு ஒரு குறவுமே இல்லை. இப்போ இதெல்லாம் சாதாரணமாக முடியாது அப்படின்னால் பெருமாளிடத்திலே முடியும்னு அர்த்தம். இது வேதாந்த பொருளாகவும் சொல்லலாம், அழகாக இருக்கும் ஸ்லோகம் வேதாந்த பொருளாக பார்த்தால். நம்முடைய சித்தாந்தத்தில் சில பேருக்கு சிரத்தை இருக்கும், சில பேருக்கு சிரத்தை இருக்காது. எம்பெருமானாருடைய சித்தாந்தத்தில் சில பேருக்கு சிரத்தை இருக்குது. அப்போது சிரத்தை இல்லாதவா இருக்காளே அவள்லாம் சிபாஷன்லாம் எதுக்குப்பா வந்தது? மற்ற மதங்களில் சொல்லியிருக்கக்கூடிய தூஷணங்களை போக்குறதுக்காக வந்தது. இது பாஷ்யகாரர் தன்னுடைய பாண்டித்யத்தை தான் காண்பிச்சுட்டார். அதை இதனால் லோகத்துக்கு என்னவா பிரயோஜனம் இருக்குது? அதனால் நமக்கு என்ன இருக்குது? நமக்கு ஒன்றும் இல்லை இந்த சிபாஷத்தெலாம் வாசித்து அப்படின்னால், மற்றவாளுடைய மதங்களை தூஷிக்க தெரியாமல் பாஷ்யகாரர் திருவுள்ளப்படி அவர் சாதித்த விஷயத்தை கேட்காம இவ கண்ணை மூடிண்டாலோ காதை மூடிண்டாலோ இதனால் நமக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது? ஆஸ்திகாலுக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது? இதனால் ஒன்றுமே ஒரு குறவும் ஏற்பட போகிறது இல்லையா இல்லையா? சரி, இதனால் இவாளை கண்டித்ததாக ஆகுமா? ஒரு பொழுதும் ஆகாது. அதனால் ஒரு பொழுதும் அந்த மாதிரி ஆகவே ஆகாது. ஆகையினால் சுதப்பிரகாஷிக்கில் பார்த்தால் பல இடங்களில் பரே பரேன்னு போட்டிருப்பார். பரே பரே அப்படின்னால் சங்கர மதத்தினுடைய திருஷ்டாந்த சித்தாந்தத்தை சாதிக்கிறதுக்காக அப்படி போட்டிருப்பார் சுதப்பிரகாஷிக்காச்சார். இப்போ இதெல்லாம் நம்ம காதையை அடைச்சிட்டு அதெல்லாம் நான் கேட்க இஷ்டப்படல அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் சங்கராச்சாரம் கண்டித்ததாக ஆகிடுமா நாமளே, இல்லை பாஸ்கராச்சாரம் கண்டித்ததாக ஆகிடுமா, இல்லை இந்த சில சில பிரமாணங்கள்லாம் நாம் காண்பித்தால் அப்படி சுதப்பிரகாஷிக்காச்சாருக்கு மேலே நாம பிரமாணம் காண்பித்ததாக ஆகிடுமா? அதனால் ஒன்றுமே இல்லை, பிரபத்தின்னு ஒன்று, அந்த பிரபத்தியை அவசியம் அனுஷ்டிச்சே ஆகணும் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். பிரபத்தியே வாண்டான்னு சொன்னதுனால இப்போ சுவாமி தேசிகனுடைய சித்தாந்தத்துக்கு ஏதாவது குறவு ஏற்பட்டுருமான்னா? ஒரு பொழுது ஏற்படவே ஏற்படாது. ஆகையினால் ஒரு விஷயம் ஸ்பஷ்டமாக தெரிகிறது இதிலேருந்து, நாம் எதையெல்லாம் வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளுகிறோமோ அதையெல்லாம் அதனாலெல்லாம் நாம் வேண்டான்னு தள்ளிட்டதுனால பெரியவாளுக்கு இதனால் ஒரு குறவும் வந்துடவே போகிறதில்ல. அவள் அவளுடைய சித்தாந்தத்தை எப்படியும் கண்டிப்பாக வழிநடத்தி கொண்டு செல்வார்கள். இதில் நாம் வேண்டாம்னு சொன்னோன்னா நமக்குத்தான் நஷ்டமாக தவிர பெரியவாளுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. நாம் கோவிலுக்கு போகிறது இல்லைன்றதுனால கோவிலில் நடக்கக்கூடிய ஆறு கால பூஜைகளை நின்னா போயிட போகிறது, ஒரு பொழுதும் நிற்காது. பெருமாளுக்கும் நடக்க வேண்டிய கைங்கரியங்கள், பெரியவாளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைகள் இதெல்லாம் எப்படியும் நடந்து தான் தீருமோ தவிர நாம் ஒத்தருக்காக எதுவுமே நிற்காது. இதை கர்வப்படுறவன் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த கடைசி ஸ்லோகத்து மூலமாக சாதிக்கிறார் தாசன்.
எஸ்ய வாக்குருதி பர்யந்தா யதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ நமோ நமோ நமஹ. சுபாஷித நீவியில் 25வது ஸ்லோகம். இன்னிலிருந்து 3வது பத்தி ஆரம்பமாகிறது. 3வது பத்திக்கு பேர் கல பத்தி. கல அப்படின்னா கலஹா அப்படின்னா துஷ்டன் அர்த்தம். அந்த துஷ்டர்களை பற்றி சொல்லக்கூடிய பத்தி. திருப்தனுக்கும் துஷ்டனுக்கும் வித்தியாசம் இருக்குது. திருப்தன் போன பத்தியில் பார்த்தவன் திருப்தன் அதாவது தன்னுடைய பெருமையை வெளிப்படுத்துறதுக்காக மற்றவரிடத்துல துவேஷம் கொண்டு கர்வப்படுறது திருப்தன். இந்த பத்தியில் சொல்ல போகிறவன் துஷ்டன். ஸ்வதஹாவே அவனுக்கு ஞானமே கிடையாது, தனக்கு ஞானம் கிடையாதுன்றதுனால தன்னால் ஒன்றுமே சாதிக்க முடியாது அப்படின்ற காரணத்தினால மற்றவாளோட நல்லவனாக பழகி அவளையும் துன்புறுத்துறது அப்படின்றது துஷ்டனுடைய வேலை. அவனை பற்றி சொல்லக்கூடியது தான் இந்த பத்தி. ரொம்ப இந்த பத்தியே ரொம்ப அழகாக இருக்கும். சுவாமி தேசிகன் ரொம்ப அழகாகவே சாதிக்கிறார் இந்த பத்தியில் இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் எல்லாமே. பரசிந்தைக நிரதாக புத்ராதிஸ்வபி அசங்கினா யோகினாம் அனுகுர்வந்தி விசிருங்கலதியஸ்கலாக. பரசிந்தைக ரதாக மற்றவாளை பற்றியே நினைத்து கொண்டிருக்கவன் துஷ்டன். இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் துஷ்டர்களுக்கும் யோகிகளுக்கும் ஒரு ஒற்றுமையை சொல்கிறார். இந்த இடத்துல சில சமயங்களில் பார்த்தால் யோகியும் துஷ்டனும் ஒன்று தான். என்னென்ன அம்சங்களில் அப்படின்னு பார்த்தால் பரசிந்தைக ரதாக, பரஹ அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு ரெண்டு விதமாக பொருள் சொல்ல முடியும். பரஹா அப்படின்னால் பெருமாள்னு அர்த்தம், பரஹா அப்படின்னால் மற்றவன் அர்த்தம். பரசிந்தைக ரதாக மற்றவனை பற்றியே நினைத்து கொண்டிருக்கக்கூடியவன் துஷ்டன். எம்பெருமானை பற்றியே நினைத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் யோகிகள். கம்சன் பரசிந்தைக ரதாக அந்த இடத்துல பரனான கிருஷ்ணனை எம்பெருமான்னு நினைக்கலை, தன் விரோதியாக இருக்கக்கூடிய கிருஷ்ணனை பற்றியே நினச்சிட்டு இருந்தான். வேடிக்கையாக பெரியவாள் சொல்லுவாள் பாகவதத்தில் கிருஷ்ணன் அதிகமாக நினச்சது யாரா அப்படின்னால் கம்சன் தான். தூங்கும் பொழுதும் நடக்கும் பொழுதும் பேசும் பொழுதும் சாப்பிடும் பொழுதும் எல்லா சந்தர்ப்பங்கள்லையும் அவன் கிருஷ்ணனை நினச்சே வாழ்ந்தான்னு சொல்கிறான். அப்படி பரசிந்தைக்க ரதாக மற்றவர்களை பற்றியே நினைக்கக்கூடியவர்கள், எப்போ அவனை அழிக்கலாம்னு காத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் துஷ்டர்களும் யோகிகளும் ஒப்பாவார்கள் அப்படின்னு சுவாமி தேசிகன் பரிகாசம் பண்ணுறார் துஷ்டர்கள் இந்த ஸ்லோகத்தினால. கலனையும் நமஸ்காரம் பண்ணானா ஒரு கவி. கலனை எப்படி நமஸ்காரம் பண்ணுறது அப்படின்னால் அவனை நமஸ்காரம் பண்ணிட்டா ஒரு பிரச்சனையும் இல்லைன்னா, இல்லைனா அவன் ஏதாவது ஒன்று தொந்தரவு கொடுத்துட்டே இருப்பான். பரன் அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரம்மத்துக்கு பேர். இந்த ஸ்லோகப்படி பார்த்தால் புத்திராதிஸ்வபி அசங்கினா யோகிகளும் புத்திர பௌத்திராதிகளிடத்தில் ஒரு ஸ்னேகத்தோடு இருக்க மாட்டான். ஏன்னா சர்வதா பிரம்ம விஷயமாகவே சிந்திக்கக்கூடியதுனால அவளுக்கு இந்த பந்து ஜனங்கள் மேலே ஒரு ஈர்ப்பு வராது, துஷ்டனுக்கும் ஈர்ப்பு வராது. ஐயோ பிள்ளை பாசம், மனைவி பாசம், பௌத்திராதிகள் பாசம், அதனால் அவளுடைய ஸ்ரேயஸ்க்காக நம்ம இனிமேல் வாழணும், அடுத்தவனுடைய குடியெல்லாம் கெடுக்கக்கூடாது, நாம் பாட்டுக்கு நம்ம வாழலாம், இனி வரும் காலங்கள்லையாவது நாம் பகவத் சிந்தைக்க ரத்தனாக இருந்துட்டு பெருமாளை சேவிச்சுட்டு நிச்சயம் கோவிலுக்கு போயிட்டு பெருமாளை சேவிச்சுட்டு இருக்கலாம், காலத்தை இப்படி அடுத்தவன் குடியை கெடுக்கிறதுல சிந்தையை செலுத்தாமல் பெருமாள் விஷயமான சிந்தனையை செலுத்தலாம் அப்படின்ற எண்ணம் வரவே வராது துஷ்டனுக்கும். அப்படி இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் பெருமாளும் பரனும் துஷ்டனும் யோகிகளும் ஒன்றா இருக்கார்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இதுக்கு உத்தமூர் சுவாமி அநேக அர்த்தங்கள் சாதிச்சிருக்கார். இது நல்லவர்கள் விஷயத்தில் பார்த்தால் விபீஷணன் அர்த்தம் ரொம்ப ஸ்பஷ்டமாக புரிஞ்சிருது. சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனேன்னு நான் விபீஷணன், நிவேதயத மாம் க்ஷிப்ரம்
விபீஷணம் உபஸ்திதம் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே. எம்பெருமான் விஷயங்கள்லேயே அவனுக்கு சிந்தனை. பாலபாட்டம் ஒன்று இருக்குது, ராமோதந்தம்னு சொல்லிட்டு சம்ஸ்கிருதத்தில். அதில் பார்த்தாலும் ஒரு ஸ்லோகம் வரும். இது வால்மீகியும் சொல்கிறார் இந்த விஷயத்தை. மனிதர்களை காட்டிலும் மற்றவர்களாலே எனக்கு அழிக்க முடியாத ஒரு வரத்தை கொடுன்னு நான் பிரம்மாவை பார்த்து ராவணன். கும்பகர்ணன் கேட்டான், நிர்தேவத்துவ இச்சையா நித்ராவத்துவம்னு கேட்டான். தேவர்களே இல்லாத உலகத்தை கொடுன்னு சொல்லிட்டு அவன் தூக்கத்தை கேட்டான் கும்பகர்ணன். விபீஷணன், விபீஷணோ விஷ்ணு பக்தி வௌரிரேனர், விபீஷணன் விஷ்ணு பக்தியை கேட்டான். இந்த ஜென்மத்தில் மாத்திரம் இல்லை, இனி வரும் காலங்களில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எனக்கு விஷ்ணு பக்தியே கொடு அப்படின்னு கேட்டான் விபீஷணன். அதனால் எப்பொழுதுமே பெருமாளையே நினைத்து கொண்டிருக்கக்கூடியவன் விபீஷணன். அதற்கான சான்ஸ், பெருமாளுடையோடு சேர்றதுக்கான சந்தர்ப்பம் எப்போ அமைஞ்சுது அப்படின்னால், ராவணன் வெளியில் போடான்னு சொன்ன உடனே அமைஞ்சிருத்து. சர்வலோக சரண்யன் அப்படின்னுட்டான். அழகான ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை எப்படி அன்வயமான எப்படுத்தினாலும் பொருள் தரும். அவ்வளவு அழகான ஸ்லோகம் இந்த ஸ்லோகம். அப்படி எம்பெருமான் இடத்திலேயே அவன் மனசை வைத்தவனானபடினாலே சம்சார பந்தத்து மேலே பரித்தியக்தா மயா லங்கான்னு சொல்கிறான் வானரர்கள்ட்ட. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து நிற்கிறேன்னா, அப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தான். ஆகாசத்தில் நின்று எதிர்பார்த்தவன் எல்லாத்தையும். கலன் அப்படின்னால் ஒரு பொருள், இந்த துஷ்டனை சொல்கிற மாதிரி ஒரு பொருள் கலகம் அப்படின்னால் நல்ல விஷயத்தையும் சொல்லும். அதனால் அவனும் கலன்தான். ஆகாசத்தில் நின்று கொண்டு எம்பெருமானுடைய அருளை எதிர்பார்த்தபடினாலே அவன் கலன் அப்படின்னு சொன்னான். இதையே கெட்டவர்கள் விஷயத்திலையும் பார்க்கலாம். துரியோதன துச்சாதன ஆதி விஷயங்களில் கர்ணன் விஷயமாக பார்க்கலாம். நல்லவனாக இருந்தாலும் கூட அவன் புத்தி கெட்டவனோட சேர்ந்தபடினால, கூட இருந்தே கர்ணனுடைய மனசை மாற்றி 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 பேசி 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 அவனை கெட்டவனாகவே மாற்றினார்கள். அவன் நல்லவனாக தான் இருந்தான், ஆனால் திரௌபதி விஷயத்தில் அவனுக்கும் கெட்ட எண்ணத்தை உண்டு பண்ணார்கள் துரியோதனாதிகள். அப்படி கூடவே இருந்து நல்லவர்களை கெடுக்கக்கூடியவன் கலன். ஆகையினால் சுவாமி தேசிகன் இன்னும் வேதாந்த தத்துவ ஞானங்கள்லாம், இந்த வேதாந்த தத்துவார்த்தங்கள்லாம் இந்த ஸ்லோகத்தில் ரொம்ப அழகாகவே சொல்லியிருக்கார் வியாக்கியானத்தில் உத்தமூர் சுவாமி. பட்டபா சுவாமியினுடைய வியாக்கியானம் அது. அதனால் சுவாமி தேசிகன் இந்த பத்தத்தில் கலன் துஷ்டனை பற்றி சொல்கிறார். முதல் ஸ்லோகத்திலேயே துஷ்டர்களுக்கும் யோகிகளுக்கும் இருக்க ஒத்துமையை சொல்லிட்டு, பரசிந்தைக்கராத்தாக பெருமாள் விஷயமாகவே சிந்தித்து கொண்டிருப்பவர்கள் யோகிகள், மற்றவர்களை எப்படி அழிக்கலாம் என்று சிந்தித்து கொண்டிருப்பவர்கள் துஷ்டர்கள். ஆகையினாலே நாம் துஷ்டர்களாக இருக்கக்கூடாது, யோகிகளாக முயற்சி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதோடு இந்த ஸ்லோகத்தை பூர்த்தி பண்ணிக்கிறேன். தாசன்.